வணக்கம்ண்ணா. நம்ம வந்து உங்களோட அந்த டாக் ஃபார்ம் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா, கெனல் எல்லாமே பார்த்தோம்னா, அது போக நீங்கள் வந்து பர்ஷியன் கேட்டும் நீங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா. இந்த இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் கற்றுக்கிட்டு தானே உள்ளே வந்திருக்கீங்க, இதுவும் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தீங்களா? இந்த கேட்டில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? இந்த டாகு போக கேட்டில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா டாகு கேட்டு வைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்படி இதை வச்சு பண்ணிட்டு வரீங்க, இதோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக என் நேம் வந்து சந்தோஷ். நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாய்ஸ் ப்ராசஸில் வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் பேர் கிருத்திகா, நான் இப்போ எம்எஸ்சி ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப். ஃபஸ்ட்டு வந்து ஐடி கம்பெனியில் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒன் இயர் மேரேஜ்க்கு முன்னாடி. இப்போ வந்து நான் இப்போ ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ வந்து பெட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பெட்ஸ் ரெண்டு பேரும் இப்போ வந்து நம்ம எல்லா வீடியோலையும் உங்களை வச்சு தானே ஃபுல்லாக பேசுவேன். அதில் நம்ம இந்த அக்கா எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க? எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ் கூடயே இருக்கனால எனக்கு தெரியாது அவங்க வீட்டில் அவ்வளோ பெட்ஸ் எல்லாம் இருந்ததில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா, குட்டி டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த நைட்டெல்லாம் வந்து பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நான் குட்டி ஒரு ஒன் டே ஃபுல்லாக போட்டுச்சுன்னா நான் ஃபுல்லாக முடிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து படுத்து பார்த்துக்குவாங்க. இந்த குட்டி பால் கொடுக்க வைக்கிறது அது எல்லாமே வந்து சூப்பராக வச்சு பார்த்துக்குவாங்க. அப்புறம் இந்த குட்டிக்கு சிறலாக கூட்டுறதெல்லாம் நான் சொல்லி இந்த டாக்ஸுக்கு எல்லாமே அது எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. டாகுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவாரு, ஒரு நாள் வந்து இப்படி போடணும், இந்த லெவல்ல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது அந்த மாதிரி வச்சு நெக்ஸ்ட் டே எல்லாம் நான் கொடுத்துக்குவேன். அவர் நைட் ஷிஃப்ட்னங்காட்டி அவரை ரெஸ்ட் எடுத்துக்குவாரு, மார்னிங் ஃபுல்லாக நான் பார்த்துக்குவேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா ஆனால் இப்போ வந்து நீங்கள் இத்தனை இது பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ மெயினாக இந்த பர்ஷியன் கேட்டிங்க சூஸ் பண்ணீங்க, எதுக்கு இந்த பீடை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பெட்ஸ் வெளியும் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட குட்டி இல்லாதப்போ வெளியிருந்தால் சேல் பண்ணுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பர்ஷியன் கேட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அவங்ககிட்ட வந்து வாங்கி நான் சேல் பண்ணியிருந்தேன், குட்டி எடுத்து நான் சேல் பண்ணியிருந்தேன். எனக்கு இதை பற்றி எந்த நாலேஜ் இல்லை, நான் முன்ன இதெல்லாமே பற்றி படித்து தான் இது பண்ணியிருப்பேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நான் லேர்ன் பண்ணுவேன். பர்ஷியன் கேட் பற்றி நான் பார்த்ததும் கூட இல்லை, பர்ஷியன் கேட் வந்து எப்படி இருக்குது பெட்ஸு. ஸோ இமேஜஸில் பார்த்துருக்கேன், டேரெக்டாக நான் பார்த்ததே இல்லை இது வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த குட்டிகளெலாம் நான் வந்து டேரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து எடுத்து எடுத்து குட்டி பூனையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின வீட்லேயும் ஒரு 10 பூனைக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வளர்த்துற விதமெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்மளும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ நான் ஆடெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி 7 குட்டி 8 குட்டி போடும், ஒரு குட்டி 10,000 அப்படின்னு போச்சுன்னா கூட ஒரு 1,00,000 அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஒரு 20,000 மேலேயே இதுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ்க்கெல்லாம் செலவாச்சுனா கூட சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இது குட்டி போடும். ஸோ குட்டி போடுறதுல நம்மளுக்கு நல்லாவே லாபம் இருக்கும். ஸோ 2-3 பூனை வச்சிங்கனாவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்கன்னா நல்லாவே வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பர்ஷியன் கேட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக இது வந்து இதோட ரேட்டு இது எல்லாமே அதிகமாகும்போது கண்டிப்பாக அதோட மேனேஜ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும்னா, இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ இப்போ டாகுனா சாதாரண சாப்பாடு நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடும் இதெல்லாம் போடுவாங்க. இப்போ டாகுன்னு வரும்போது ஃபீடுக்கு என்ன பண்ணுறீங்க? அதுக்கு அது சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து நாங்கள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்டு வருது. ஸோ மியோன்னு சொல்லிட்டு பேக்கெட் ஃபுட்டு வருது, நிறைய பிராண்டில் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு ரீசனபிள் காஸ்ட்டில் இருக்கும். அதே அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃபுட், ஹேர் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு டூனாங்கிற ஃபிஷ்ஷோட இதுதான், அந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்டு தான். ஸோ இது வந்து நம்ம காலையில் சும்மா 100 கிராம் மட்டும் அப்படியே ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டோம், போட்டு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க 3 kg வந்து 8-10 வருது. இதெல்லாம் 3 kg 8-10. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ எனக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு இல்லை, ஏதாச்சும் கம்மியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதுக்கு என்ன கம்மியாக பண்ணலாம், நீங்கள் ஹோம்மேட் ஃபுட்டும் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் கேட்டுக்கெல்லாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா கொஞ்சம் ரைஸ் இருக்குல்ல, ரேஷன் ரைஸோ இல்லை ஏதோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸோ ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது கூட போன்லெஸ் சிக்கன். கேட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக சிக்கன் ஷாப்பில் வாங்குறது சொல்கிறது மெயின்டெனன்ஸே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ போன்லெஸ் சிக்கன் மாதிரி வாங்கிக்கணும். வாங்கி ஒரு 100 கிராம் சிக்கனு, கொஞ்சம் பாயில்டு ரைஸு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, பாயில்டு கேரட்டு இல்லை பொட்டேட்டோ, இதில் கொஞ்சம் ஏதாச்சும் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா கூல் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா சாப்பிட்றது இவ்வளோதான் சாப்பிடும் கேட்டு, அது நல்லா மிக்சியில் கூல் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த டானிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், இது கோல்டு கோட்டுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஆயில் டானிக்கு. இந்த டானிக் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அந்த ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட நல்லா ஷைனிங்காக இருக்கும், பூனையே ஷைனிங்காக இருக்கும், ஹேரோட திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அதுவே வந்து நம்ம 2 டைம்ஸும் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பேக்கெட் ஃபுட்டு விரும்பாதே இது கொடுக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாம் பேக்கெட் ஃபுட்டே கொண்டு போகிறாங்க, 2 நேரம் பேக்கெட் ஃபுட்டே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா லிவர் ப்ராப்ளம்லாம் வரும். கரெக்டாக சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வெட் ஃபுட்டு கண்டிப்பாக கொடுத்து அவனும் கேட்டுக்கு.
இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம், இதில் வந்து இந்த கீழே பெரிய பல் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சீவிக்கணும். சீவினோன்னா அந்த பிளாட் அந்த சிக் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இது இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இதை சீவினதுக்கு அப்புறம் இதை வச்சு சீவணும். இதை வச்சு சீவினீங்கன்னா கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே இது வெளியே வெளியே வந்துடும். ஃபஸ்ட் எடுத்துன்னா இதில் சீவக்கூடாது, அப்படியே முடி பிச்சுட்டு வந்துடும். அதனால இதில் யூஸ் பண்ணிட்டு இதில் ஃபுல்லாக உடம்பெல்லாம் இந்த பெரிய ஃபோமில் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணுவோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த சீப்பே வந்து 240 to 240 300 something. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணணும், இந்த ஃபோம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது யூஸ் பண்ணிங்கனாலும் முடி நல்லா அது முடியாது. இது டெய்லியுமே இந்த க்ரூமிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இயர் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த இயர் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ டூ டேஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் கேட்டுக்கும். ஸோ இதை வந்து ரெண்டு காதலையும் வந்து ரெண்டு ரெண்டு ட்ராப் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு காதை வந்து நல்லா இப்படி இப்படி பிடிச்சி நல்லா இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். காதை நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த டஸ்டெல்லாம் கொஞ்சம் வெளியே லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம், காட்டன் கிளாத் அதை வச்சு நம்ம ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு தருவாங்க ஒருத்தங்க, ஒருத்தங்க இப்போ 20,000 ரூபாய்க்கு தருவாங்க, ஒருத்தங்க 40,000 ரூபாய்க்கு தருவாங்க. இது எதனால நான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, இதில் ஏதாச்சும் ஒரு பின்னாடி ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியாக தரான்? அது ரேட் எப்படி டிஃப்ரெண்ட்னா கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 இருக்கு. பர்ஷியன் கேட்டு 6,000 அப் டு 1,00,000 வரைக்கும் கூட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த 6,000 வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மல் டால்ஃபிஸ் நாட்டுப்பூனையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வால்ல மட்டும் முடி இருக்கும், உடம்புல அவ்வளோக்க முடி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேட்டெல்லாம் உங்களுக்கு அந்த லோ குவாலிட்டியில் கிராஸாக இருக்கும், மேபி பர்ஷியன் கிராஸாக இருக்கும் அதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டால் ஃபேஸ், அதுக்கப்புறம் ரேட்டில் வரது பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயிட்டோடது நம்ம நார்மல் பூனை இருக்குல்ல அந்த மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற ஃபேஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 8 to 10 வரும். ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா 12 to 15 வரும். ஏன்னா இதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சு ஃபேஸு. ஸோ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சு ஃபேஸ். ஸோ இந்த இந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் டெய்லியுமே க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா கண்ணு ஃபுல்லாக புண்ணு வந்துடும், அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் முடி கண்ணில் படுறனால. ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மல் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்குன்னு இந்த எண்ணெய் போட்டு குளுக்கோஸ் வாட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம காட்டன் வச்சு கண்ணை டெய்லி கிளீன் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கு அவ்வளோக்கா கண்ணில் ஒன்றுமே வராது அந்த டால் ஃபேஸுக்கு. அது மெயின்டெனன்ஸே ஈஸி தான். இது இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும் உடம்புல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் இந்த புனையில. ஸோ இன்னொன்று சொல்லணும், மெயின்டெனன்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஹேர் க்ரூமிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி நெயில் கட்டர், நம்ம நார்மல் நெயில் கட்டர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து இப்படி லைட்டாக இந்த மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நகை வெளியே வரும். பார்த்தீங்கன்னா முடிக்குள்ள இருக்க நகை இப்படி வெளியே வரும். ஸோ இதில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற எட்ஜஸ் போட்டு நம்ம கட் பண்ணி விட்டுணும். அப்படி கட் பண்ணலாம் இப்படி பிடிச்சி பிடிச்சி வீட்டு மேலே ஏறுறது, எங்கேயாச்சும் பீரோலேருந்து ஃபேன் மேலே தாவறது, அப்புறம் நம்மளை புரண்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். ஏதாவது சின்ன குழந்தைங்கன்னா புரண்டியெல்லாம் சும்மா ஏறும், பாசத்துக்கு ஏறும், அப்படி இதுபட்டுரும். இப்போ அந்த ஃப்ளீஸ்க்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்களாண்ணா என்ன மெடிசன்? ப்ளீஸ்க்கு நான் இதுக்கு வந்து இந்த எரினா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம டாக், ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம டாக் வீடியோ கூட எடுத்துருப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற சேம் ஷாம்பு தான். ஸோ ஃப்ளீஸில் இருந்துச்சு, ஃப்ளீஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு ஷாம்பு யூஸ் பண்ணணும். இதுக்கு அடிக்கடி ஃபங்கல் டிசீஸ்லாம் வரும், லைட்டாக தண்ணி உடம்புல பட்டு சரியாக காலினாவே வந்து ஃபங்கல் டிசீஸ் வந்துடும். ஸோ அதுக்கு இந்த கிட்டோபால் அந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே.
இதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்கல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃப்ளீஸ்க்கு இராமிக்கிறதுக்கு இந்த பவுடரும், ஸோ இது இந்த எரினா பவுடரும் வந்து நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டோம்னா சின்ன சின்ன ஃப்ளீஸ்ல எதுவுமே இது மேலே உட்காராது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி க்ரூமிங்லேயே. ஆனால் இதெல்லாம் ஒரு, ஆனால் இது வந்து சின்னதாக தான் தெரியும், ஆனால் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கூட வந்து முடியும். ஆமாம், ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா முடியே இருக்காது. எனக்கு வாங்கும்போது இந்த கேட்டகிங் கீழே முடியே இல்லை, இந்த கேட்டகம் சரியாக வந்து ஃபங்கல் பார்க்காம விட்டுட்டாங்க. இங்கே இந்த காலையில் முடியே இல்லாமல் ஃபுல்லாக புண்ணு தான் அது உடம்பு எல்லாமே. ஸோ நம்ம நான் வாங்கிட்டு வந்து இது ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போ இந்த ஷாம்பூலாம் போடவும் இவ்வளோ ஹேர் வளர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அந்த கேட்டை. ஓகே ஓகே. ஒரு கேட் வாங்குறதுனா இந்த ரேட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பெர்ஷியன் கேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது, அதில் ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அது எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்டு வந்து அப்படிங்கிற நம்ம நிறைய பேர் ஏமாற்றுவாங்க இந்த கேட்டை வச்சு. இந்த மாதிரி பார்க்குறக்கு அது அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட் மாதிரியே இருக்கும், பட் ஏதோ ஒரு நாட்டுக்கு போன கூட கூட வெளியே எங்காச்சும் ஃபார்மில் வச்சு மேட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க குட்டிகளை. ஃபாதர் வேணால் பெர்ஷியனாக இருக்கும், மதர் வந்து நம்ம நாட்டுக்கு போனே ஏதோ ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு எந்த டிசீஸ் ஃபங்கல் டிசீஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கண்ணெல்லாம் நல்லா இருக்கா, காதெல்லாம் க்ளீனாக இருக்கா, காதுக்குள்ளதோ அழுக்கெல்லாம் ரொம்ப இருக்கு, க்ளீனாக இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களை மட்டும் வாங்கணும். ஸோ இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இந்த குட்டியிலேருந்து எல்லா வீடியோமே போட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த கேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் என்னோட வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் குட்டியிலேருந்து எப்படி வந்துச்சு. ஸோ இது குட்டி போடுற வீடியோ வரைக்கும் நான் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் சந்தோஷ் ரூப்டாப் ஃபார்ம்ல. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சு வாங்கிக்கலாம். ஓகே ஓகேண்ணா, கண்டிப்பாக உங்களோட வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன்னா அதுல இதுல நம்மளுக்கு ஏதாவது சொல்ல மறந்துருந்தோம்னா கண்டிப்பா டெய்லி ரொட்டீன் கூட இது ஒரு கேட்டோட எல்லாம் போடுவேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே நான் கண்டிப்பா. ஆனா இப்போ இது போக நம்ம வந்து இதோட மெயின்டனன்ஸ், இப்போ நான் வந்து நிறைய பூனை, இப்போ சாதா ஒரு நாட்டு பூனையே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து டாய்லெட் எங்கே போனாலும் ஒரு நீட்டான இடத்துல தானே அது போகும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ அது போச்சுனாலும் கூலி தோண்டி அது பதச்சிரும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னா. இதுக்கு எப்படி நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற, வெளியெல்லாம் விடவே மாட்டோம் அந்த கேட்டை. கேட்டை இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்ம டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு காட்டுற ரூம்குள்ளே எப்படி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ட்ரே இருக்கணும், ஒரு ஒன்றுக்கு ஒன்று ட்ரே மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட் லிட்டர் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம டாய்லெட் போக சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு டாய்லெட் போவாரு. ஸோ பார்த்தா 3 மாதம் வரைக்கும் நம்ம லிட்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம். 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டர் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம லிட்டர் ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பரை வந்து இந்த மாதிரி ட்ரேல போட்டு வச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி அது ப்ராக்டிஸ் ஆயிருக்கும் லிட்டர் ஸ்டாண்ட்ல டாய்லெட் போக போய். ஸோ அதுக்கப்புறம் இதில் டாய்லெட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி 2 டைம்ஸ் வந்து அப்படியே டஸ்ட்பின்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ள நம்ம வேற எங்கேயுமே டாய்லெட் போகாது, இதுக்குள்ள மட்டும்தான் டாய்லெட் போகும். ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வச்சிருக்கணும். ஸோ அந்த மியோ ஃபுட் இருக்கல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டூனாவோட ஃபுட்டு. ஸோ அந்த டூனாவோட நீங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு ஒரு ட்ரேல போட்டுட்டு தண்ணி இப்படி பவுலில் பக்கத்தில் தண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஏன் அடையில கல் வச்சிருக்கேன்னா தண்ணி இந்த பவுலில் கொட்டி விடும் போது. ஸோ அதனால அடையில வந்து கல் வச்சுக்கணும். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஒரு யூஸ்டு சேர் இருந்துச்சு அப்படின்னு சிஸ்டம் சேர் ஏதாச்சும் இருந்துச்சு மாதிரி ரஃப் கிளாத்தாக இருக்கணும். அது யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஸ்க்ராச்சிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ கேட் வந்து ஸ்க்ராச்சிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இது. ஸோ அதில் அது வேஸ்ட்டு முடியல, அதில் ஒட்டிக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி விளையாடுறதுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் ரூம் பிள்ளையே வச்சிருக்கனால. ஸோ அதுக்காக ஒரு கட்டலும் கொடுத்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த ரூம். இந்த ரூம் ஃபுல்லாகவே கேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக விளையாடுறதுக்காக இந்த ரூம் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் இங்கே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நான் பண்ண பெயிண்ட் தான் இதெல்லாம். எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேட் வரப்போகுதுன்னு ஒரு இதில் வந்து நான் ஒரு வாரமாகவே இந்த ரூம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி இந்த கேட்டுக்காக இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணேன். இப்போ ஒரு கேட் வாங்குறாங்கன்னா என்னெல்லாம் அவங்க அது கூட சேர்த்து வாங்கிட்டு போகணும்? கேட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ண கொஸ்டின் கேட்டோட ஃபுட்டு வாங்கணும். கேட்டோட இல்லை அந்த மியோ ஃபுட்டு இருக்குல்ல, அது வந்து நாங்கள் என்ன கொடுத்துட்டு இருக்கிறோமோ அந்த ஃபுட்டு நாங்கள் ராயல் கிணன் கொடுத்தோம்னா ராயல் கிணன் வாங்கணும், இல்லைன்னா கேட் ஃபுட்டு வந்து வாங்கிக்கணும். கண்ணா அந்த ஷாம்பூ, அதுக்கப்புறம் இந்த லிட்டர் சாண்டு, அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் இந்த சீப்பு கண்டிப்பாக நீங்கள் ஃபோம்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு எசென்ஷியலாக உங்கள் வீட்டில் நீங்கள் போனோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அக்கா நிறைய விஷயம் நம்ம அண்ணா சொன்னாங்கக்கா, நீங்க இந்த பெர்ஷியன் கேட்ல வரும்போது ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இது பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு டாக் இதெல்லாம் தான் பண்ணிட்டு அதோட பெட்டை நம்ம எப்படி பாக்குறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு, இப்ப கேட்டுன்னு வரும்போது அதோட குட்டியெல்லாம் எப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்க? இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த கேட்டு, எங்கள் கிட்டே வந்ததுலேருந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும்.
இவ பேர் வந்து ஃபெபி, அவ பேர் வந்து சிம்பா. சித்விக் வந்து டக்குன்னு கூப்பிடும் போது டக்குன்னு ஓடி வரும். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அஃபெக்ஷனா இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும், பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து நாங்கள் டெய்லி ஒரு க்ரூம் பண்ணுவார், அதனால வந்துட்டு தெரியாது. ஸோ நல்லா ப்ரீடு. ஸோ வளர்த்தணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகே கார், கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒருத்தங்க துணை வேணும். ஏன்னா இத்தனை பிஸ்னஸும் வந்து ஒரே ஆள் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம அக்கா வந்து இருக்கிறதுனால தான் இத்தனை இதுவும் பண்ண முடியுது. கண்டிப்பாக இதே மாதிரி யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சப்போர்ட்டிவாக யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தனியாக வந்து பண்ணணும் அப்படின்னா கஷ்டம்தான், பட் ஆனால் அவர் ஒவ்வொரு டைம் அவரே சலிக்காமல் எல்லா வேலையும் செஞ்சிருவாரு. நான் செய்யறேன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, பையனை பார்த்துக்கோ நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. நானா வம்படியா வந்து தான் செய்வேன் ஒன்னொன்னும். அதுக்கு ஃபுட் போடுறது, அப்புறம் தண்ணி குளிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து நானும் செய்வேன். அவரும் வந்து அப்பப்போ வந்து சொல்லி கொடுப்பாரு, இப்படி பண்ணணும், ஹேர் க்ரோம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நானும் அதை கற்றுக்கிட்டு நான் அவர் இல்லாதப்போ நான் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி செஞ்சுட்டு. சூப்பர் சூப்பர்க்கா, எப்பயுமே இதே மாதிரி தான்க்கா பண்ணிட்டு இருக்கணும். கடைசியாக ஏதாச்சும் யாராச்சும் வாங்குறணும் இல்லை ஏதாச்சும் இந்த பெர்ஷியன் கேட்டை பற்றி கிடைச்சி. ஸோ இந்த பெர்ஷியன் கேட் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வெளியிருந்து எடுத்து கொடுப்பேன், நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் வெளியிருந்து எடுத்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி எங்கிட்ட லெட்டர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, ஹோல்டு பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே உங்களோட பண்ணையே ஃபுல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வரோம்ண்ணா. கண்டிப்பாக நான் ஃபியூச்சர் நிறைய பெட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ணுறக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, நான் தன் இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுத்து எங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூக்கா.